ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கி என்ன சமையல் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ண போகிறேன். வாங்க, எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பாத்திரம் வச்சாச்சுங்க. பாத்திரம் சூடானதும் கால் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. குறுமிளகு 10 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். வரமிளகாய் 3 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை, பூண்டு பல் 5 பல் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதை நம்ம 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். வறுத்த பிறகு இதை ஆற வச்சு நம்ம பொடியை நுணுக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம், கொர கொரப்பாக அரைச்சிக்கணுங்க. அதே பாத்திரத்தில் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் அளவு. எண்ணெய் சூடானதும் கடுகு கால் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சோன்னே வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. நான் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பீட்ரூட் பொரியல இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. 15 நிமிஷம் சென்று நம்ம பார்க்கலாங்க. இடையில எடுத்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், காயெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் தண்ணி விடாமல் குற குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோங்க. ஒரு நிமிஷம் சென்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வாடையோட பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.